இந்த நாட்களிலும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் தந்த நல்ல தருணத்திற்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து தொடர்ச்சியாய் ஏராளமான காரியங்களை இந்த சாயந்தர வேளையிலே நாம் கேட்டோம், துதித்தோம். ஒருவேளை இந்த கூட்டங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். என்ன பெயர்? மிஷனரி ரிவைவல் மீட்டிங், மிஷனரி எழுப்புதல் கூட்டங்கள். ஒருவேளை எழுப்புதல் இல்லை என்றால் மிஷனரி ஊழியம் இல்லை, மிஷனரி ஊழியத்திலே முடியவில்லை என்றால் அது எழுப்புதல் இல்லை. அல்லேலூயா. எரிகிற ஒரு தீவட்டி, ஒரு தீக்குச்சியை நாம் ஒருவேளை பற்ற வைத்தால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பற்ற வைத்த நெருப்பு ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சபையை பற்ற வைப்பதனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அவருடைய திட்டத்தை தனி வாழ்விலே, குடும்பத்திலே, சபையிலே, சமுதாயத்திலே, தேசத்திலே ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம், இது 2-in-1 பிரதர். ரிவைவல் வந்தா மிஷனரி ஊழியம் நடக்கும், மிஷனரி ஊழியம் நடக்கணும்னா ரிவைவல் வரணும். இது ரெண்டே நீங்க பிரிக்க முடியாது. இது மெக்டொனால்டு பர்கர் மாதிரி. அல்லேலூயா. ஒரு பகுதியை மட்டும் மேலே எடுத்துட்டீங்கன்னா சாப்பிட முடியாது. அப்படியும் சாப்பிட்ற ஆட்கள் உண்டு. ரெண்டையும் எடுத்துட்டு நடுவில் சாப்பிட்ற ஆட்கள், அவங்கள பற்றி நான் சொல்லலை. ஆனால் இரண்டும் சேர்ந்த ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு காரியம் எனக்கு எப்பொழுதும் மிகுந்த ஆச்சரியத்தை, பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், இயேசு இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் செய்த ஊழியம் 3.5 ஆண்டுகளிலே தேசங்களின் எல்லைகளை தாண்டி விட்டார். ஒரு பெரிய தாக்கத்தை முழு உலகத்தினுடைய மைய பகுதி, த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்திலே அவர் செய்து முடித்தார். நான் யோசித்தேன், இத்தனை பெரிய ஊழியத்தை செய்தவர், நாடுகளை கடந்தவர், பாதிப்புகளை உண்டாக்கினவர், அதை எப்படி ஹேண்டோவர் பண்ணினார், எப்படி மற்றவர்களுக்கு அதை கடத்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சாதாரண 12 ஜனங்கள், அதிலும் ஒருவன் ஓடிவிட்டான், 11 பேர் மாத்திரமே. இந்த 11 பேரை நம்பி எப்படி ஆண்டவர் கொடுத்தார், இந்த 11 பேரை நம்பி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு என்னையும் நம்ப முடியும். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை நம்பலாம். அவர் சொல்றார், வீட்டுக்காரியே நம்ப மாட்டேங்கிறா, பரவாயில்ல, யாரு நம்பினாலும் நம்பலாட்டேன்னு பரவாயில்ல, உங்களை நம்பலாம். அல்லேலூயா. நீங்க நம்பிக்கைக்குரியவர், நீங்க நம்ப தகுந்த விசுவாசி. பக்கத்தில் உங்களை பார்த்துச்சுவாங்க, நீங்க பிலீவபிள் பிலீவர். இப்போ பிலீவரை ரெண்டு விதமாக பிரிக்க வேண்டியிருக்கு. விசுவாசி, ஒரு பாஸ்டர் இடத்துல சொன்னேன், பாஸ்டர் விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, பிரதர் அதை மட்டும் கேட்காதீங்க, அவங்கெல்லாம் விஷ ஊசிகள் தான். அவங்க விசுவாசி இல்லை, விஷ ஊசின்னு சொன்னார். பகரையில் இருக்கிற நீங்கள் அப்படி இல்லை, பக்கத்தில் கைப்பிடிச்சிடும், நீங்கள் அப்படி இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை இந்த நாட்களிலே செயல்படுத்துவதற்கு நான் ஆழமாய் நம்புகிறேன். அந்த 12 பேருடைய குவாலிஃபிகேஷனை இயேசு தெரிந்தெடுத்த, அதுவும் ஜெபித்து பிதா இயேசுவுக்கு கொடுத்த அந்த 12 பேருடைய கேரக்டரை நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே நம்புவீங்க, ஆழமாக நம்புவீங்க, கர்த்தர் என்னையும் பயன்படுத்திடுவார். ஏன்னா அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் அந்த நிலைமையில் தான் இருந்தது. அதில் மற்றவர்களெல்லாம் விட்டுருவோம், நம்ம ஊருக்கு வந்த ஆளை பிடிப்போம். யாரு? தோமா. அவருக்கு பேரே வச்சிட்டாங்க என்ன, தோமா, டவுட்டிங் தாமஸ். யாராவது தாமஸ் தான், தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் உங்களை சொல்லலை. சந்தேகப்படும் தோமா என்கிற பெயரிலே பொம்மைகளெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு ஒரு கடையில் வச்சுருந்தாங்க, இந்த பொம்மைக்கு பேர் என்ன, இது டவுட்டிங் தாமஸ் பொம்மை. நான் யோசித்தேன், அந்த அளவிற்கு. ஏன், இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டார், 11 பேரும் ஒரு அறையிலே ஒளிந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அவருடைய எண்ணத்தில் யோசித்திருந்திருக்க கூடும், அல்லது ஜனங்கள் யோசித்திருந்திருக்க கூடும். ஆனால் அந்த 11 பேரில் ஒரு ஆள் மட்டும் காணாமல் போயிட்டார், 10 பேர் தான் அங்கே ஒளிஞ்சிருந்தாங்க. தோமா எங்கே போயிருப்பார்? நான் யோசித்தேன்,
நம்ம ஊருக்கு வந்த ஆளாச்சு, கொஞ்சம் லாங்காக யோசித்திருப்பார். இயேசுவை கொண்டுட்டாங்க, அடுத்து யாரை தான் கொலை பண்ண போகிறாங்க? நம்மளை 10 பேரை தான் நம்மளை பிடிக்க போகிறானுங்க. இவனுங்களோட கூட்டமாக சேர்ந்தோம்னா கட்டாயம் லொக்கேஷன் மேப்பில் அவுட்டு. அதனால் யாருக்கும் தெரியாமல் மாமியார் வீட்டில் போய் சரண்டர் ஆயிடலாம். எங்கேயுமே ஆளை காணும். இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டார். 10 பேரில் இவங்க 9, கிட்டத்தட்ட 11 பேரில் 10 பேர் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மறித்தாலும் உம்மோடு தான், செத்தாலும் சேர்ந்து சாவுன்னு கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. தேடுறாங்க, ஒரு ஆளை மட்டும் காணோம். மொபைல் சொல்லுது சுவிட்ச் ஆஃப். இந்த வாடிக்கையாளர் தொடர்பு இலக்கு எல்லை வெளியில் இருக்கிறார். அவரை பிடிக்கவே முடியலை. எங்கே போனார்? எத்தனை நாள் போனார் தெரியுமா? 8 நாள் ஆளே காணாமல் போயிட்டார். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, 10 பேர் கூட நின்னாலும் ஓடி ஒளிகிற ஆள். சரி, அதையாவது ஒத்துக்கிடலாம். இந்த 10 பேர் அவனை பார்த்து சொல்றாங்க, இயேசு ரூமுக்குள்ள வந்தாரு. இயேசுவாவது ரூமுக்குள்ள வர்றதாவது முதல்ல. ரெண்டாவது, உங்களை பார்க்க இயேசு வந்தாரா? அதை நான் நம்ப மாட்டேன். பேதுரு சொல்லுகிறான், ஐயா நான் பெரிய ஆள் சொல்றேன். நீ பெரிய ஆள் தான், ஆனால் நீ பெரிய புழுகும் செய்வ சில நேரத்தில். உன்னை நான் நம்ப முடியாது. நீ இப்போ இருக்கும்பே அப்புறம் இல்லைம்ப, அதனால் உன்னையும் நம்ப முடியாது. அப்போ மற்றவங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இயேசுவை பார்த்தோம். அன்னைக்கு மட்டும் இது இருந்திருந்ததுன்னா நம்பியிருப்பான். இயேசுவோட நாங்கள் எடுத்த செல்ஃபியை பாரு, அதையாவது அதை கூட நம்பி இருந்திருப்பான். ஆனால் அங்கே அதுக்கும் வாய்ப்பு இல்லை. 8 நாள் ஆச்சு. இப்போ சொல்கிறான், இப்போ இயேசு வந்து மறுபடியும் நிற்கிறாரு. இப்போ இயேசுவை நம்பது நின்னாலும் என்ன சொல்கிறான்? அவருடைய காயங்களை தொட்டு பார்ப்பேன், அதை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நம்புவேன். பரிசுத்தவான்கள் சொல்லி ஆயிற்று. சம்பவம் பெரிய அற்புதம் நடந்தாயிற்று. இயேசுவின் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டாயிற்று. ஆனால் எதையுமே நம்ப முடியாம இருந்த அந்த தோமா, நல்லா கவனிங்க, அந்த தோமா 11 பேர்ல இருந்த அந்த தோமா தான் 11 பேரை காட்டிலும் அதிகமான கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என் ஆண்டவர் பயன்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. மத்திய ஆசிய பகுதியை கடந்த ஒரே சீசன் தோமா. எப்படி நடக்க முடிந்தது? சந்தேகம் இருந்தது, நம்ப முடியவில்லை, இவர்கள் சொல்லுவதை நம்ப முடியவில்லை. தொட்டு பார்த்த பிறகும் பேதுருவோட கூட சேர்ந்து மீன்பிடிக்க போய்விட்டான். எல்லா சம்பவங்களும் நடந்திருந்தாலும் இந்த தோமா எப்படி வந்தான் என்று சொல்லி ஒரு வரலாற்று கதை சொல்லுகிறது. ஒரு முறை கேரள பகுதியிலிருந்து சில பேர் ராஜாவினுடைய வேலையாட்கள் போய் எங்கே நல்ல மரம் கிடைக்கும் என்று தேடி பார்த்து இஸ்ரவேல் தேசத்திலையும் ஓமன் பகுதிகளுக்கும் போய் அங்கு ராஜாவுக்கு கேரளாவிலே நல்ல தந்தத்தினாலும் மரத்தினாலும் ஆன அரண்மனையை உண்டாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே வந்த சிலர் இந்தியாவை பற்றியும் கேரளாவை பற்றியும் பேச்சுவாக்கிலே சொன்னதை தோமா கேட்டதாகவும், இத்தனை கோடி ஜனம் ஒரு மூலையிலே இருக்க வெறும் சில 1000 கிலோமீட்டருக்குள் நாம் இருப்பது எப்படி என்று சொல்லி அதை தேடி நாடி ஓடி இன்றைக்கு இலங்கை இந்தியா இதை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம். அல்லேலூயா. இது எப்படி நடக்கிறது என்று நான் யோசித்து பார்த்தேன். இந்த 11 பேரில் ஏதாகிலும் விசேஷித்த தன்மை உண்டா? எதை வைத்து ஆண்டவர் இதை செய்ய வைக்கிறார்? ஒன்றே ஒன்றுதான், தட் இஸ் கால்ட் த பவர் ஆஃப் காஸ்பல், சுவிசேஷத்தின் வல்லமை. அல்லேலூயா. சுவிசேஷம் எந்த இடத்திற்கு போகிறதோ, சுவிசேஷம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையை சந்திக்கிறதோ, சுவிசேஷம் எந்த கிராமத்திற்குள் போகிறதோ, சுவிசேஷம் எந்த தேசத்தின் எல்லையை தொடுகிறதோ, அது புரட்டி போடுகிறது, காரியங்களை தலைகீழாய் மாற்றுகிறது. ஒரு முறை நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பகுதியிலே கருவந்தியா என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே ஏராளமான சைல்ட் லேபரர்ஸ், வேலை செய்யக்கூடியவர்கள். பீகாரில் என்ன செய்வார்கள்? பெற்றோர்கள் போய் 50,000 ரூபாய் கடன் வாங்குவார்கள். வாங்கிவிட்டு தன்னுடைய 2 பிள்ளையை முதலாளிக்கு கொடுத்து விடுவார்கள்.
இந்த ரெண்டு பிள்ளையை அவன் கொண்டு போய் இரண்டு வருடங்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் எந்த கேரண்டியும் கிடையாது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பாறாங்கல்லை உடைக்க விடுவார்கள். ஒரு செட்டி இரண்டு செட்டி என்று சொல்லி அந்த குழந்தை தொழிலாளர்களை போட்டு நசுக்குவார்கள். அவர்களுக்கு பின்னால் பெரிய மாஃபியா கும்பலும் கூட இருந்தது. அந்த கும்பலுக்கு இன்றைய ஆளும் கட்சியினுடைய ஒரு தலைவரும் கூட தன்னுடைய சொந்த இடத்திலே அவர் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலை. அவர்களை போய் யாராகிலும் தடுத்தால் அவர்களை கொலை செய்து விடக்கூடிய அப்படிப்பட்ட மாஃபியா கும்பல். ஏராளமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் அவர்களினால் கொல்லப்பட்டவர்கள். ஆகவே யாரும் அவர்களை போய் தொடமாட்டார்கள். முதல் முறையாய் அந்த இடத்திற்கு சுவிசேஷத்தை சொல்ல போன பொழுது அவர்கள் சொன்னார்கள், வேறு இடமே உங்களுக்கு கிடைக்கலையா? இந்த ஊரு தான் கிடைச்சதா? இந்த பக்கம் சைல்ட் லேபரர் இருக்கிறார்கள், இந்த பக்கம் தேவதாசிகள் விபச்சாரத்தை தொழிலாய் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பாவப்பட்ட ஜனங்கள் யாரும் உதவி செய்யாதவர்கள் இருக்கிறார்கள், நல்ல இடங்களுக்கு நீங்கள் போகலாமே என்று சொன்ன பொழுது எங்க மிஷினரி அவருக்கு சொன்ன காரியம், வெளிச்சம் இருள் இருக்கிற இடத்துல தாங்க தேவை. அதை சொல்லி அங்க போய் இருந்தது யார் தெரியுமா? ஒரு ஆண் மிஷினரி அல்ல, எங்களோடு கூட திருமணம் ஆகாமல் இன்றைக்கும் 60 வயதாகிலும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த தங்கத்தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அக்கா. அவர்கள் அந்த இடத்திலே போய் உட்கார்ந்தார்கள், சுவிசேஷத்தை சொன்னார்கள், காரியங்களை செய்தார்கள். சைல்ட் லேபர் நிறுத்தப்பட்டது. தேவதாசி முறை 10 தலைமுறையாய் வந்தது உடைக்கப்பட்டது. அந்த இடத்துல ஊரு ஃபுல்லா இடம் இருக்குது, ஆனா பிடிஓ ஆபீஸ் எங்க வந்தது தெரியுமா? நாங்க இருக்கக்கூடிய சர்ச்சை தாண்டி பிடிஓ ஆபீஸ் வச்சாங்க. அப்ப பிடிஓ வந்து சொன்னாரு, எனக்கே புரியல பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர், இத்தனை இடம் இருக்குது, எதுக்கு உங்க ப்ராஜெக்டை தாண்டி இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க? அப்ப எங்க மிஷினரி சொல்லியிருக்கிறாரு, ஏன்னா எங்களுக்கு ரோடு வேணும்ல, நீர் இதை தாண்டி வந்தாதான் ரோடு வரும், நீர் இதை தாண்டி வந்தாதான் லைட் வரும், நீர் இங்க வந்தாதான் பஸ் வரும். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க சொன்னது சரிதான், எங்கெல்லாம் உங்க ஆட்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அது ஒளிரத்தான் செய்யுது. ஹல்லேலூயா. சுவிசேஷம், காஸ்பல் டஸ் நாட் நீட் அன் அடிஷனல் சப்போர்ட், காஸ்பல் ஹஸ் காட் அ இன்னர்ட் பவர் வித்இன் இட் என்று சொல்வார்கள். இந்த சுவிசேஷத்திற்கு வெளியே இருந்து ஒரு சப்போர்ட் தேவையில்லை, இது தானா நின்று பந்தாடக்கூடியது, இது தானா நின்று வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு சாதாரண அக்கா, இன்னைக்கு நீங்க அவங்கள போய் பார்த்து பேசினீங்கன்னா ரொம்ப அமைதியா பேசுவாங்க. அவங்க பீகார்ல தான் இவ்வளவு நாள் இருந்தாங்களான்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். அவ்வளவு அழகா பேசுவாங்க, ரொம்ப மெதுவா தான் பேசுவாங்க. அப்படி மெதுவா பேசக்கூடிய ஒருவரை வைத்து அந்த ஏரியாவே கர்த்தர் வெளிச்சம் கொடுத்துட்டாரு. பக்கத்துல இருந்து கை கொடுத்து சொல்லுங்க, எதுக்கு கண்டத்துல கை வச்சுட்டே உட்காடுறீங்க? உங்க மாமியாரே குறை சொல்றீங்க, எதுக்கெடுத்தாலும் புலம்புறீங்க. சில பேருடைய பைபிள்ல புலம்பல் புஸ்தகம் பைபிள் எத்தனை இருக்கு? 5 அதிகாரம் தான் இருக்கு. சங்கீதம் எத்தனை இருக்கு? 150 இருக்கு. சில பேருடைய பைபிள்ல புலம்பல் 150, சங்கீதம் 5. பக்கத்தில் ஆளை கையை பிடிச்சி குலுக்கி கேளுங்க, உங்க பைபிள் எத்தனை இருக்கு? சிலர் சொல்றாங்க சங்கீதமே கிடையாது பிரதர், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின ஒரே புலம்பல் 1, புலம்பல் 2, புலம்பல் 3. புதிய ஏற்பாட்டு புலம்பல், பழைய ஏற்பாட்டு புலம்பல், புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல. காஸ்பல் அது ஒன்று தனியாய் நின்று மல்யுத்தம் செய்ய வல்லமை உள்ளது. என் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்து குடும்பத்தில இருந்து வந்தாலும் நான் பார்த்திருக்கிறேன், கல்லூரி வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது வந்த எதிர்ப்புகளின் மத்தியில பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினால கடந்த 16 மிஷினரி ஊழியத்துல ஏராளமான சவால்கள் மத்தியில பார்த்திருக்கிறேன். சுவிசேஷம் போதுமானது, சுவிசேஷம் மாத்திரம் போதுமானது. ஏன்னா அதுக்கு உள்ள ஆண்டவர் எல்லா பவரையும் வச்சு உள்ள அடைச்சிட்டார். இதை மட்டும் நீ கையில எடுத்துட்டு போ, காரியங்கள் எல்லாம் நடக்கும். இது எப்படி தெரியுமா? இந்த சுவிசேஷ பவர் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பஹ்ரைன்ல இந்த பக்கத்துல இருந்து ஒரு பெரிய ட்ரக் வருகிறது, பயங்கரமான பெரிய ட்ரக். அது வந்து உங்கள் மேல மோதுச்சுன்னா நீங்க சட்னி ஆயிடுவீங்க,
அப்படிப்பட்ட பெரிய ட்ரக் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது. ஆனா அந்த ரோட்டு நடுவுல பஹ்ரைன் மறந்துருங்க, நம்ம ஊருக்கு வாங்க, இங்கெல்லாம் சிக்னல் ஒழுங்கா வேலை செய்யுது. அதனால இதை உதாரணத்துக்கு எடுக்க முடியாது. நம்ம ஊர்ல தான் நமக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். அதனால அந்த சிக்னலுக்கு நம்ம போவோம், நிறைய நேரம் அங்கே வேலை செய்யாது. அதனால போலீஸ் கான்ஸ்டபிள் அங்கே நின்றுட்டு இருப்பாரு. நம்ம ஊர் போலீஸை பார்த்துருக்கிறீங்களா? எவர் ப்ரெக்னன்ட் நெவர் டெலிவர்ஸ். எப்போதும் ப்ரெக்னண்டாக இருப்பார், டெலிவரியே ஆக மாட்டார். மழை நேரத்தில் நீங்கள் கொடையை மறந்துருந்தீங்கன்னா கீழே போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்படி தான் அவர் நிற்பார். நானும் என்னுடைய எல்லாமே வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாயா. அவர் சொல்வார், இதுக்கு மேலே எங்கே இடம் இருக்குது? மீட்ரு துணியை இப்போ 3 மீட்ரு வாங்க வேண்டியிருக்கு, சட்டைக்கு போர்வையை மடித்து தைக்க வேண்டியிருக்கு. ஸோ அவர் என்ன செய்வார், அவரால் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. திருடனே வந்து என்னை பிடினா கூட பிடிக்க முடியாது, ஆள் அவ்வளோதான் டயர்டாக இருப்பார். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, கையில் ஒரு போர்டை எடுத்துக்கிட்டு ஸ்டாப் நில் என்கிற போர்டை காமிச்சா, இந்த 120 கிலோமீட்டரில் ஆளை சட்னியாய் மாற்றக்கூடிய ட்ரக் வந்தால் கூட பிரேக் போட்டு நின்று தான் ஆகணும். எப்படி நிப்பாட்டுறாரு? இவருடைய பலமா இல்லை, இவருடைய ஞானமா இல்லை, இவரை பற்றி பெருசாக தெரிஞ்சதா இல்லை, இவருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். அல்லேலூயா. போலீஸ் ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு சோப்பலாங்கி மாதிரி இருந்தாலும், அண்ணன் சொன்ன மாதிரி மக்காச்சோளம் மாதிரி இருந்தாலும், நில் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரக்கும் நிற்கிது. இப்போ ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து 6 பேக் வச்சுருக்கிறேன். இப்போ அதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க, நம்மளாம் 6 பேக்கை சேர்த்து ஒரே பேக்கை வச்சுருக்கிறோம். அவங்க எல்லாம் 6 பேக் வச்சுருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் மிஸ்டர் பஹ்ரைன் வந்து நின்று 120 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரக்கூடிய முன்னாட நான் நின்று நிப்பாட்டுறேன்னு சொன்னால் கூட அவரை சட்னியாக மாற்றிட்டு அந்த வண்டி ஓடிடும். உடல் பலத்தில் அல்ல, வாய் பலத்தில் அல்ல, உருவத்தில் அல்ல, நம்ம பொசிஷனில் அல்ல, நம்முடைய படிப்பில் அல்ல, நம்முடைய ஜாதியில் அல்ல, நம்முடைய ஊரில் அல்ல, சுவிசேஷம் என்கிற அதிகாரம், கிறிஸ்துவின் ஊழியன் என்கிற அதிகாரம். ஆண்டவருடைய பிள்ளை என்று உங்களை மாற்றும் போதே ஆண்டவர் உரிமைன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? அவருடைய நாமத்தினால் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர், அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். சேர்ந்து பாடலாமா? நான் இயேசுவினால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். பாஸ்டர் எனக்கு உதவி செய்வாங்க, ஒரு கோரஸ் வரிய மட்டும் வேகமாய் பாடி நம் செய்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்ட எனக்கு என்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கு என்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அப்போ இயேசுவினால நான் பிடிக்கப்பட்டு அவரால் முத்திரை போடப்பட்டு அவருடைய பிள்ளை என்று சொல்லி நான் சொல்லப்படும் பொழுது எனக்கு எதிராய் வரக்கூடிய சவால்களை நான் தைரியமாய் எதிர்கொள்ள முடியும். ஆனால் இந்த 3 நாள் கூட்டங்களிலே நான் ஜெபித்த பொழுது பொதுவாக ஒரு தொடர்ச்சியாய் பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி இருந்தேன். ஆனால் இந்த முறை 3 நாட்களுமே 3 வித்தியாசமான செய்திகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த பலன் எங்கே போனது? சுவிசேஷத்தின் பலன், சுவிசேஷத்தினுடைய வல்லமை இதுவென்றால் என் வாழ்க்கையிலே அது ஏன் கிரியே செய்யவில்லை? Where, whatever happened to the power of gospel in me, எனக்குள்ளே செயல்பட்டிருக்க வேண்டிய இந்த சுவிசேஷ வல்லமை, எனக்குள்ளே என்னை உருமாற்றி இருக்க வேண்டிய இந்த சுவிசேஷ வல்லமை பாதியிலே நின்று போயிருச்சே, பவர் கட் ஆயிருச்சா இல்ல, இதுல இருக்கிற பேட்டரி ட்ரெயின் ஆயிருச்சா, வாட் ஹேப்பன்? 2000 வருஷம் ஆனதுனால ஏசு கிறிஸ்து யோசித்துட்டாரா, சரி பரவாயில்ல 2000 வருஷம் ஆச்சு அதனால கொஞ்சம் பவர் குறையிட்டுன்னு இல்ல. வேதத்துல உங்களுக்கு தெரியுமா, வேதம் முழுமையும் சுருக்கி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 தீர்க்க தரிசனம் தான்.
If you put back entire Bible together, surukama mini Bible. இப்பலாம் நீங்க பார்த்திருப்பீங்க, mini tiffin. தமிழ்நாட்டில் எங்கே போனீங்கனாலும் சென்னையிலேருந்து போகும்போது ரெண்டு பேரை நீங்கள் பார்க்கலாம், கும்பகோணம் டிகிரி காஃபி. கட்டாயம் ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கும்பகோணம் டிகிரி காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி. அதுக்கப்புறம் ஒரு மினி டிஃபன். சமீபத்தில் நாங்கள் போகும்போது ஒரு அண்ணன் சொன்னாங்க, பிரதர் நமக்கு மினி டிஃபன் சாப்பிடுவோம், எல்லாமே இருக்குன்னு சொன்னார். நானும் சரி எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க, சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அப்போ தான் எனக்கு அதுக்கு பின்னாடி உள்ள சீக்கிரட்டே தெரிஞ்சது. என்ன தெரியுமா, எதெல்லாம் விற்கலையோ அதுலெல்லாம் ஒரு பீஸ் உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா, எத்தனை அழகாய் செய்கிறாங்க. இந்த வாரம் பைபிளில் கூட இல்லை. எதெல்லாம் காலையில் விற்கலையோ, நேற்று நைட்டு விற்கலையோ, ஏன்னா பூரியை நாங்கள் பிச்சு பார்த்தோம். ரெண்டு பேரும் சேர்ந்து போராட்டம் தான் பண்ண வேண்டியிருந்தது. அப்புறம் கொஞ்சம் யோசித்தோம், சாம்பாரில் ஞானஸ்தானத்தில் முக்குவோம், தெளிப்பு கொடுத்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கலாம். முக்குனதுக்கப்புறம் தான் சாப்பிடவே முடிஞ்சுது. அதுதான் நடக்கக்கூடிய சூழ்நிலை, மினி டிஃபன். இந்த அங்கே இருந்து போகக்கூடிய அப்படிப்பட்ட அந்த காரியத்தில் ரெண்டே ரெண்டு, நான் வேகமாக சொல்லிடுறேன், ரெண்டே ரெண்டு வசனம் மினி பைபிள் என்று சொல்லக்கூடியதாக இருந்தால் என்ன பிரதர்? நம்பர் ஒன், ரெண்டு தீர்க்க தரிசனம் தான், ரெண்டையும் கையை வச்சு நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒருத்தர் வாசிக்கலாம், ரொம்ப தெரிந்த ஒரு வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:15. அதுதான் வேதத்திலேயே சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம். அது என்ன தீர்க்க தரிசனம்? உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இதுதான் முழு பைபிள்ல சொல்லப்பட்ட the first prophecy. இது யாருக்கு சொல்லப்பட்டது? யாருக்கு சொல்லப்பட்டது? நீங்க நான் 7th-8th ஆன்சர் சொன்ன மாதிரி இருக்கிறீங்க. டீச்சர் கேட்பாங்க, மரங்களை நட்டது யாரு? நமக்கு தெரியாது யார் பேரை நம்ம சொல்றது. அக்பரா அவுரங்காபாத் தான் நமக்கு எப்படி தெரியும்? அதனால நம்ம சேர்ந்து ஒரு சவுண்டு கொடுப்போம், அந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க. ஆனா நீங்க கொடுத்த சவுண்டு தான் அந்த சர்ப்பத்துக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அப்படினாலும் நம்ம ரைட்டா தான் இருக்கோம். எப்படினாலும் நம்ம ரைட்டா தான் இருக்கிறோம், கிருபை பெருகுது. சரி, முதல் தீர்க்க தரிசனம் வேதத்துல யாருக்கு சொல்லப்பட்டது? சாத்தானுக்கு தான் முதல் தீர்க்க தரிசனம். சரி, கடைசி தீர்க்க தரிசனம் யாருக்கு? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:14 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், நான் ஏற்கனவே போன முறை சொல்லியிருப்பேன், ஒரு சர்ச்சில் இப்படி தான் போட்டி போட்டு வாசித்தாங்க. என்ன வாசித்தாங்க? நீதிமான் பனையை போல இருக்கிறான்றதுக்கு வேகமா ஒரு சிஸ்டர், நீதிமான் பானையை போல இருக்கிறான். அன்னைக்கு செய்தியே அதுதான், இயேசு சொல்லும் பொழுது நீதிமான் பானையை போல இருந்தான், இன்றைக்கோ பானையை போல மாறிவிட்டான். அங்க பாஸ்டர் பார்த்தாரு, பாஸ்டர் தன்னை செக் பண்ணி பார்த்தாரு. நான் சொன்னேன் பாஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்லி. நீதிமான் இங்க பாருங்க, 24:14 வாசிங்க பார்ப்போம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். நான் ஏன் இதை சொல்றேன், எப்படி இது கடைசி தீர்க்க தரிசனமா மாறும்? சில பேருக்கு டவுட் வரும், வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறதே, அதுல ஏராளமான தீர்க்க தரிசனம் இருக்கிறதே, அதையெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா வசனம் எப்படி முடியுதுன்னு பாருங்க, சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லல, அதை பிரசங்கிப்பதற்கு நீங்கள் போங்கள் என்கிற கட்டளையும் அல்ல. இயேசு சொன்னார் பிரசங்கிக்கப்படும், இட் வில் பி டன். அதை சொல்லி முடிச்ச உடனே அவரே முடிக்கிறார். எப்படி என்ன நடக்குமா? யாருக்கு முடிவு வரும்? யாருக்கு முடிவு வரும்? நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு முடிவு வரும், நமக்கு வேலை செய்வதற்கு முடிவு வரும். அப்படியா? இல்ல, யாருடைய முடிவு வரும்? உலகத்தின் முடிவு, முடிவு, முடிவு என்று நாம் சொல்லுவது சத்ருவினுடைய சகல காரியங்களுக்கும் முடிவு வரும். ராஜா வருவார், அவரோடு கூட 1000 வருட அரசாட்சியை புதிய வானம் புதிய பூமியிலே நாம் செய்வோம். அல்லேலூயா.
அப்ப கடைசி தீர்க்க தரிசனமும் யாருக்கு? சாத்தானுக்கு தான். பக்கத்துல உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் முதலும் அவனுக்கு தான், முடிவும் அவனுக்கு தான். அப்ப என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு? முதல் தீர்க்க தரிசனம் சத்ருவினுடைய வல்லமையை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும். இரண்டாவது தீர்க்க தரிசனம் சத்ருவினுடைய வல்லமையை மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அழிக்க வேண்டும். அல்லேலூயா. குதிங்கால் நசுக்கப்பட்ட அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் அவனுடைய முடிவை நான் கொண்டு வர முடியாது. I cannot proclaim the gospel if I haven't experienced the power of God. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வல்லமையை, அந்த பரிபூரணத்தை நான் அனுபவிக்காம நான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. சபைக்கு குறித்து ஆண்டவர் சொல்லும்பொழுது என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள், எபேசியருக்கு எழுதின நிருபம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களையும் என்னையும் அதிக உற்சாகப்படுத்தக்கூடிய ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். மூன்றாவது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். என்ன தீர்மானம்? அநாதி, எட்டர்னல் பர்பஸ், அநாதி தீர்மானம். ஆண்டவருடைய அநாதி தீர்மானம் என்ன? துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் எப்ப தெரிய வரணும்? இப்ப தெரிய வரணும். எது மூலமா தெரிய வரணும்? சபை. சபைனா யாரு? நீங்களும் நானும் நம்ம. அழகா சொன்னாங்க. அல்லேலூயா. அவருடைய அனந்த ஞானம் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலான அவருடைய ஞானம் இப்பொழுது யார் மூலமா சொல்லப்படணும்? சபையின் மூலமா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, என்ன பிரதர் இது தெரியாம இருந்துட்டீங்க? அப்படி தெரிஞ்ச மாதிரி நீங்க காமிச்சுக்கோங்க. அல்லேலூயா. நாம அதுலாம் தேர்ன ஆட்கள் தானே. சில நேரம் எங்க வாத்தியார் சொல்வார், ஒரு கேள்வி கேட்டுருவாரு, அவருக்கே பதில் தெரியாது. மெடிக்கல் காலேஜில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எங்களுக்கு தெரியும் அவருக்கும் தெரியாதுன்னு. உடனே சார் என்ன ஆன்சர் சார்? இந்த ஆன்சரை நான் சொல்லிட்டா நீங்களே படிக்க மாட்டீங்க, அதனால் நீங்களே லைப்ரரியில் போய் தேடுங்க, அப்போ தான் தெரியும். அப்போ அடுத்த நாள் அவரும் தேடிட்டு வந்துடுவார். அல்லேலூயா. நாம் அந்த மாதிரி நிறைய சமாளிக்கக்கூடிய ஆட்கள் தான். சரி, இங்கே சபையினுடைய அனந்த ஞானம் இப்பொழுது வெளிப்பட்டாக வேண்டும். ஏன்? ராஜா வரப்போகிறார். இயேசு வர வேண்டும் என்றால் இந்த காரியம் நடக்க வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையிலே அந்த முதல் காரியத்தை உங்களுக்கு முன்பாய் பேசும்படியாய் நான் பாரப்படுத்தப்பட்டேன். அவையே வேகமாய் தெரிந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு முன்பாய் நமக்கு முன்பாய் நான் 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது, வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வல்லமையை நாம் ஏன் அனுபவிக்க முடியவில்லை? அதுதான் என்னுடைய கேள்வி. Where we missed it. காஸ்பலினுடைய வல்லமை என்று சொல்லுகிறீர்களே, சுவிசேஷத்திலே மிஷினரி ஊழியங்களில் இது நடக்கிறது, வேத வசனத்தின்படியும் அதை வைத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் எனக்கு ஏன் அவைகள் நடைபெறவில்லை? அது நடைபெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? படையேற்பாட்டிலே அதிக வல்லமை படைத்த கேரக்டர்ஸை அல்லது அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் உருவகமாய் ஆண்டவர் அதிலே நமக்காய் வைத்திருந்தார். எப்படி வைத்திருந்தார்? சில கேரக்டரை அவரே உருவாக்கினார். சில மனிதர்களை நமக்கு ஒரு நல்ல பாடமாய் ஆண்டவர் எழுப்பி தந்தார். ஆகவே பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது நீங்கள் 3 கண்ணோட்டத்திலே படிக்க வேண்டும். 1, அது ஆபிரகாமாய் இருக்கலாம், தாவீதாய் இருக்கலாம், அந்த நபரை குறித்து நீங்கள் நன்றாய் தியானிக்கலாம். 2, பழைய ஏற்பாட்டின் நோக்கத்திலே புதிய ஏற்பாடு நிறைவேறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பாத்திரமாக அவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய தியானத்திற்கு வைத்துக் கொள்ளலாம். 3, புதிய ஏற்பாட்டினுடைய சபைக்கு அடையாளமாக, ஒரு குணத்திற்கு அடையாளமாகத்தான் அந்த பழைய ஏற்பாட்டு குணாதிசயங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதம் பயங்கர பொக்கிஷமானது, இதை யாரும் முடித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. படிக்க படிக்க வரக்கூடிய முத்து. அல்லேலூயா. ஆகவே இதை அதிகமாய் தியானியுங்கள். அப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டிலே வல்லமையாய், மிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் சிம்சோன். ஆனால் இந்த சிம்சோனை குறித்து
ஒருவேளை எதிர்மறையாய் நீங்கள் நிறைய யோசித்திருக்க கூடும், ஆனால் இன்றைக்கு நேர்மறையாய் சிம்சோனினுடைய வல்லமையை சபையினுடைய வல்லமைக்கு அடையாளமாய் வைத்து எதை செய்ய ஆண்டவர் விரும்பினார் என்பதை வேகமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட வேகமாய் திருப்புங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் இந்த காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் எல்லா காரியங்களையும் நாம் விவரமாய் பார்க்க போவதில்லை, அதிலே மறைந்திருக்கிற சில சத்தியம் நல்லா கவனிங்க. 13 நியாயாதிபதிகளை குறித்து இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது. இதிலே கடைசியாய் வந்த நியாயாதிபதி, ஒருவேளை சிலர் ஏலியையும் நியாயாதிபதி என்கிறார்கள், சாமுவேலையும் நியாயாதிபதி என்கிறார்கள், அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்தார்கள், ஆகவே அவைகளை அவர்களை விட்டு விடுவோம், நியாயாதிபதியாக மாத்திரம் செயல்பட்டவர்கள் 13 பேர். இதிலே 12 பேர் முடிந்த பின்பு 13வது கடைசி ஆளாய் சிம்சோன் எழும்புகிறான். இதுல ஒரு ரகசியம் உண்டு. என்ன? பழைய ஏற்பாட்டை முடித்து கடைசியாய் எழும்பின ஒரு பெரிய மகா சக்தி தான் சபை. அல்லேலூயா! இந்த மிகப்பெரிய சபை சிம்சோன் அந்த சபைக்கு அடையாளமாய் அவன் எழும்பி நிற்கிறான். இந்த சபை எழும்புவதற்கு முன்பு, அங்கு சிம்சோன் எழும்புவதற்கு முன்பு கிட்டத்தட்ட 12 நியாயாதிபதிகள் அங்கு வேலை செய்தார்கள், அங்கு ஆண்டவருடைய பணியை செய்தார்கள். ஆனால் சிம்சோனுடைய நாட்கள் எப்படி இருந்தது வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். எத்தனை வருஷம்? 40 வருஷம் கிறிஸ்துவின் வல்லமையை பார்க்க முடியவில்லை. 40 வருஷம் கிறிஸ்துவின் வல்லமையை பார்க்க முடியவில்லை. உங்களுக்கும் ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட கேள்வியோடு வந்திருக்கலாம், பிரதர் சபைக்கு போறேன், இயேசுவை இந்து குடும்பத்திலிருந்து ஏற்றுக்கொண்டேன், அல்லது இயேசுவை அறிந்து கொண்டேன், நானும் ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன், 2 வருஷம் 4 வருஷம் 40 மாசம் இவ்வளவு நாட்கள் ஒன்றையுமே நான் பார்க்கவில்லை, ஏன் என்னால் ஏன் பார்க்க முடியல? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அதுக்கு பின்னால் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த சிம்சோன் நியாயாதிபதியாய் வருவதற்கு முன்பு 3 நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்பினார். சிம்சோன் நியாயாதிபதியாய் எழும்புவதற்கு முன்பு 3 நியாயாதிபதிகள் வந்தார்கள். அவங்க என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? வேகமா குயிக்கா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே 12வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்க, முதல் ஆள் பெயர் வருகிறது, அவனுடைய பெயர் இப்சான். இந்த பெயர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்சான் என்கிற ஒருவன் வருகிறான். அவன் என்ன வேலை செஞ்சான்? 9வது வசனம், அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து இந்தியாவுக்கு அலைஞ்சான், எல்லாரையும் செட்டில் பண்ணி முடிச்சான், 7 வருஷம் கடைசி நாள்ல கொஞ்சம் இழுத்தான், செத்து போயிட்டான். இதுதான் இப்சோன் என்கிற அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிடைத்த வாய்ப்பு ஒரு பெரிய காரியத்தை மீட்டெடுப்பதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த இப்சோன் என்ன யோசிச்சான்? நல்ல இடம் கிடைச்சிருக்கு, பிள்ளைகளை பெத்து போடு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, 60 நம்பர் எப்படி பேர் வச்சிருந்திருப்பான்? பீகாரில் ஒரு முறை ஒரு அம்மா வந்தாங்க, அங்கே அவர் பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், இவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு ஒரு சின்ன ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி இருந்தது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? ஹஸ்பண்டு ஒய்ஃபும் சண்டை போடுறாங்க. எனக்கு ஹஸ்பண்டு கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி பதில் சொல்லிட்டாரு, 5 பிள்ளைங்கன்னு. அவன் ஒய்ஃப் திட்டுறாங்க, இது கூட உனக்கு ஞாபகம் இல்லை, 6வது பிறந்தது மறந்து போயிட்டியா? அவன் தலையை குறைஞ்சிட்டு சொல்கிறான், ஆமாம் சார் 6 சார். அவனுக்கு 5ஆ 6ஆனே தெரியல. இங்கே இப்சோனுக்கு 60 பிள்ளைங்க, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுருந்துருப்பான்னு தெரில. நம்பர் 59 பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்க, நம்பர் 40 டாய்லெட்டுக்குள்ளே போங்க, நம்பர் 5 ரோட்டுக்கு ஸ்கூலுக்கு ரெடியா, இப்படித்தான் சொல்லியிருக்க முடியும். 60 பேரை நீங்கள் எங்கே ஞாபகம் வச்சுருப்பீங்க?
அதுவே நமக்கு முடியாது. இப்சோன் செஞ்ச ஒரே வேலை நல்ல ஏசிரும் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், 60 பேரை பெத்து போட்டு 60 பேருக்கு உள்ளத்துக்குள்ளும் புறம்புக்குள்ளே ஆளை தேடியே டயர்ட் ஆயிட்டான். மாப்பிள்ள பொண்ணு தேடியே அவனுடைய நியாயாதிபதி ஊழியம் முடிஞ்சிருச்சு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதையே ஊழியமா செய்யக்கூடாது. எங்க போனாலும் மாப்பிள்ள தேடுறது, எங்க போனாலும் பொண்ணு தேடுறது சபைகளுக்குள்ள இருக்குது, இருக்குதா இல்லையா? சில பேர் சபைக்கு வர்றதே அதுக்கு தான். கொஞ்சம் மிடுக்க அப்படி வந்து பார்த்துட்டு பையன் வந்தவொடனே, தம்பி பிரைஸ்லாம் நல்லா இருக்கேங்க, எந்த ஊரு அப்படி மெதுவாக கேட்டு, நம்ம நோக்கமே என்னது? இந்த ஊழியத்தை செய்வது, நியாயாதிபதி ஆகிய இப்சோனின் ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். ரெண்டாவது ஒரு ஆள் வந்தான். ஆண்டவர் யோசித்தாரு, இவனை மறித்து பெத்தலகேம்ல அடக்கம் பண்ணான். அதுக்கப்புறம் ஏலோன் என்று சொல்லி ஒருவன் வந்தான், அவனை விட்டுருவோம். ஏன்னா அவன் அதையும் செய்யல. என்ன செஞ்சானே ஆண்டவர் சொல்ல விரும்பல. ஏலோன்னு ஒருத்தன் வந்தான், ஆண்டவரே ஏதாவது எழுதவா, அவனை பத்தி எதுவுமே எழுதாத, வந்தான் செத்தான் போனான்னு எழுது, அவ்வளவுதான். பக்கத்துல உன் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏலோனின் கூட்டத்துல போயிடாதீங்க பிரதர். இப்சோனாவது குழந்தைய பெத்தான் போட்டிருக்கு. ஆண்டவர் சொன்னாரு 30 பிள்ளைய பெத்தான் பையனை, 30 பொம்பளை பிள்ளைய பெத்தான் எழுது, எங்கெங்கெல்லாம் பொண்ணு எடுத்தான் எழுது, அதுக்கப்புறம் செத்தான் எழுது. ஏலோன்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. இது என்ன கூட்டம்? வெளியே இதை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, வந்துச்சு சாப்பிட்டுச்சு போச்சு, அதோட முடிஞ்சுது. சேர தேய்ச்சிது, சூடாக்குச்சு, போச்சு, இதோட எல்லா வேலையும் முடிந்தது. அப்புறம் மூணாவது கூட்டம் ஒரு கூட்டம் வருகிறது. அது என்ன கூட்டம்? 13வது வசனம். அப்தோன் என்று ஒருவன் வந்தான். என்னங்க பேரு? இப்சோனு, ஏலோனு, அப்தோன் என்று சொல்லி ஒருவன் வந்தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுப்பா, இவன் பேரை எழுது. இவன் என்ன செஞ்சான்? 14வது வசனம். 40 பிள்ளைங்க இருந்தாங்க, 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தாங்க. 40 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி எத்தனை பிள்ளைங்க பிறந்துச்சு? 30. உடனே யோசித்தான், 40 30 70க்கும் தனித்தனியா கழுதையை சம்பாதிக்கிறது அவனுக்கு வேலையாவே இருந்துச்சு. வாங்க ஆளுக்கு ஒரு காரை, வாங்க ஆளுக்கு ஒரு கழுதைய, 70 கழுதைகளின் மேல். இதுல அவன் எல்லா வருஷம் முடிஞ்சு 8 வருஷம் கடைசியா ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல ஊழியம் செஞ்சான். அல்லேலூயா. மறுபடியும் கைப்பிடி சொல்லிருங்க, இதுலயும் போயிடாதீங்க. உங்க ஆண்டவரு பெலிஸ்தியருடைய கைகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். God was waiting with the power of gospel. யார் ஓடி வருவார்? கடைசி நியாயாதிபதி யார் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார். இங்க 3 பேர் வந்தாங்க. 3 பேரை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் தான் 40 வருடம் ஆண்டவர் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ அங்கே மனோவா என்கிற ஒரு சாதாரண மனிதன் வருகிறான். அவன் குறைகளோடு கூட வருகிறான். ஆண்டவரே குழந்தை இல்லை, ஆண்டவரே வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா யூத ஜனத்திற்கு இருக்கிறதுலையே மிக கடினமான ஒரு காரியம், அங்கே திருமணம் முடிந்து ஆண் குழந்தை பிறக்காவிட்டாலே அது சபிக்கப்பட்ட குடும்பம் யூத வரலாற்றில். அதனால் மனோவாவும் அவருடைய மனைவியும் 40 வருஷம் அடிமைத்தனம், 40 வருஷம் குறைவுகள், நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை, எழும்ப வேண்டியவர்கள் எழும்பவில்லை, சுவிசேஷம் நின்று கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் என்று நான் சொல்வது புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்தை சொல்லவில்லை, ஆனாலும் கர்த்தரின் வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. அப்போதான் அவனுடைய மனைவி ஒரு ஜெபிக்கிற மனைவியாக இருந்தா. அல்லேலூயா. கணவன் ரொம்ப ஜெபிக்கிற ஆள் கிடையாது மனோவா, நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தை விளங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு ஆள், நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, விளக்கண்ண மாதிரி இருக்கிறான். அவனை போட்டு தேய்ச்சி நழுவி எத்தனை தடவை சொன்னாலும் மறுபடியும் கேட்குற ஆள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. என்கிட்ட ஒரு ஆள், முதல் முறை எனக்கு ஹிந்தி தெரியாது, அப்போ ஒரு பேஷண்ட் வந்தார் கன்னியாகுமரிலேருந்து, ஒரு அக்கா, அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவர் மெடிசன்லாம் எழுதியாச்சு. அவர் வந்து போயிட்டு எல்லாத்தையும் கேட்டார், அவருக்கு இன்னும் டவுட்டு தீரல. நர்ஸு சொல்லியாச்சு, ஃபார்மசிஸ்ட் சொல்லியாச்சு, கவுன்சிலர் சொல்லியாச்சு, மறுபடியும் மெடிசனோடு எடுத்துகிட்டு வந்தார். நீர் தானே டாக்டர் அப்படின்னாரு. நீ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு போயிட்டு மறுபடியும் கேள்வி கேட்குற, நான் தான் டாக்டர், அப்போ நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உட்காருங்க. என்ன பிரச்சனை? இந்த மாத்திரை எப்போ சாப்பிடணும்? நான் சொன்னேன் காலையில் சாயந்தரம். ஓகே
சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடியா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் கேட்டார், பால் பாலில் சாப்பிடணுமா தண்ணியில் சாப்பிடணுமா? நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் பால் இருந்தால் பாலில் சாப்பிடுங்க, எதுக்கு பிரச்சனை? உங்கள் வீட்டில் தண்ணியில் இருந்தால் தண்ணியில் மாத்திரையை முழுங்குங்க. அவர் கேட்டார், சுட வச்ச பாலா இல்லை சுட வைக்காத பாலா? அந்த டேப்லெட் வந்து பிபிக்கு, அவருக்கு பிளட் ப்ரெஷருக்கு எழுதின டேப்லெட்டு. நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், எனக்கே ஏறுது சிஸ்டர், பிபி ஏறுது, சீக்கிரமாக சொல்லி அனுப்புங்க. அவர் சொன்னார், டாக்டர் ஏழு பேர் சொல்லியாச்சு, உங்கள்கிட்ட கேட்காமல் போகிறதுக்கா இல்லை, அதனால் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னேன், பாலை சுட வச்சு குடி. அப்புறம் கேட்டால், குளிந்த தண்ணியா சுடு தண்ணியா? நான் சொன்னேன், தண்ணியை சுட வைக்க முடிஞ்சால் சுட வை, இல்லைனா அவன் எப்படி சுட வைக்கணும்னு கேட்டக்கூடாதுன்னு சொல்லி நானே கொஞ்சம் ஞானமாக சொல்ல வேண்டும் கேட்டேன். அவன் என்னை விட ஞானமாக இருந்தான், கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல. எரும மாட்டு பாலா பசு மாட்டு பாலா? நான் யோசிச்சேன், சிஸ்டர் இவன் இங்கே இருக்கட்டும், நான் போயிடுறேன், இதுக்கு மேலே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் மனோவா இங்கே ஃபுல் அதிகாரத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க, சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவ போய் சொல்றா, தேவ தூதன் வந்தான், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். மறுபடியும் தேவ தூதன் வரணும்னு சொல்றான், தேவ தூதன் வருகிறான், மறுபடி எல்லா அடையாளத்தையும் கேட்கிறான், எல்லா அடையாளத்தையும் செய்கிறான். சொன்னதுக்கப்புறம் சொல்கிறான், கர்த்தர் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு தான் தரிசனமானார். அப்பயும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இப்போ நம்ம செத்துருவோம். எப்போ பார்த்தாலும் அவனுக்குள்ளே இருந்த காரியம் என்ன? இப்போ செத்துருவோம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், அதை திரும்ப சொல்லாதீங்க, இந்தா போயிடுவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி, இப்போ போயிடுவோம், இப்போ நடந்துடும், இப்போ செஞ்சிடும். நடக்குதோ நடக்கலையோ, இந்த ஓனான பிடிச்சி பாக்கெட்டில் போட்ட மாதிரி அவங்களால உட்கார முடியாது. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்தா போயிடும் அந்தா போயிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் அந்த குடும்பத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளையை நான் பயன்படுத்துவன் சொன்னால் அவனுக்கு புரியாது, அல்லது தேசத்தில் செய்வன் சொன்னால் அவனுக்கு புரியாது. அதனால் முதல்ல அவனுடைய குடும்பத்தில் ஒரு கிரியை செய்தா. ஹல்லேலூயா! என்ன கிரியை செய்தா? நிந்தையை சுமந்து கொண்டு யாரிடத்திலும் சொல்ல முடியாமல், தலைவர்களும் இல்லாமல், ஆண்டவருடைய வல்லமையை ருசி பார்க்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்த குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், அந்த குழந்தைய இந்த வல்லமையை அனுபவிக்கிற குழந்தையா நீ எழுப்பணும். இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு ஒரு குழந்தையா, என் வாழ்க்கையுடைய வல்லமை தொடப்போகுதா. இங்க இருக்கிற சிலருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடங்களிலே எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இந்த பகரையில கண்ணை மூடிக்கொண்டு, ஆண்டவரே புரியல, ஆண்டவரே தெரியல, ஒரு விளக்கண்ணை போல விளங்கவும் இல்லை என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வல்லமை முதல்ல உங்களை தொடப்போகிறது. அல்லேலூயா! உனக்குள் ஒரு ஓப்பனிங் அது கொடுக்க போகிறது. எதை செய்ய முடியாம இந்த பகரையில தடுமாறினீர்களோ, சில பேர் 15 வருடம் 20 வருடம், இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் அதை செய்ய வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா! அப்படி பிறந்த குழந்தை தான் சிம்சோன். அவனுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சிம்சோனுக்கு வேறு எந்த பரிசுத்தவானுக்கும் கொடுக்காத ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். வேதத்திலேயே முதல் முறையாய் சிங்கத்தை பிளந்தவன் சிம்சோன் தான், அதற்கு முன்பாய் ஒருவருக்கும் இல்லை. தானியேலுக்கு கூட ஆண்டவர் தான் சிங்கத்தின் வாயை கட்டினார். ஆனா இங்க ஆண்டவர் சொன்னாரு, கமான் சிம்சோன், புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளமானவன் நீ, நீ போய், நீ கிளி என்றார். நான் பூரணமா நம்புறேன், இந்த கதையை சாமுவேல் தாவீதுக்கு சொல்லியிருப்பான். ஏன்னா சிம்சோனுக்கு அப்புறம் வந்த அடுத்த ஆள் யார் தான்? சாமுவேல் தான். சாமுவேல் சொல்லியிருப்பான், இந்த எண்ணெயை உனக்கு அபிஷேகமாக ஊற்றுகிறேன். அவன் கேட்டிருப்பான், இந்த எண்ணெயை ஊற்றி என்ன பிரயோஜனம், 1 லிட்டர் கொடுத்துட்டு போனாலாவது பரவாயில்லை, என்ன செய்யும் இந்த எண்ணெய்? அவன் சொன்னான், ஒரு நாளில் தேவ ஆவியானவர் சிம்சோன் என்கிற ஒரு மனிதன் மீது வந்தார். அவன் என்ன செய்தான்? தாவீது கேட்டிருப்பான் சின்ன பிள்ளை மாதிரி, அவன் சொன்னான், அவன் போய் சிங்கத்தை கிழித்தான். இவன் அப்படியே பார்த்தான், நிச்சயமாக இது நடக்கும். நேராக அடுத்த நாள் போனான், ஒரு சிங்கம் ஆட்டை கவ்விக்கிட்டு போகுது. என்ன ஞாபகம் வந்துச்சு? தாத்தா சொன்ன கதை. நம்ம என்ன கதை சொல்லி கொடுக்குறோம்? ஒரு பாட்டி வடை சுட்டாளா, ஒரு நரி வந்துச்சா, அந்த நரி எடுத்துகிட்டு போச்சா? ஏன்னா அதுக்குள்ள நமக்கு எப்படியாவது ஊட்டணும். இப்போ அதையும் சொல்கிறதில்ல, யூடியூப் ஆன் பண் பண்ணுறது. இப்போ பிள்ளைங்கள்லாம் எப்படி தெரியுமா, மம்மி தம்பி வாயத்திரடா சாப்பிட்றான்னா அது அழகாக சொல்லுது, நீ யூடியூப்பை ஓப்பன் பண்ணு, நான் மவுத் டியூப்பை ஓப்பன் பண்ணுறேன்.
அதனால யூடியூப்ல ஓபன் பண்ணி விட்டுறது. அது கதை சொல்லுது. ரீசெண்டா அந்த முயல் ஆமை கதை நான் பார்த்தேன். பழைய காலத்துல சொல்லி கொடுப்பாங்க, முயல் மாதிரி தூங்கிராத, ஆமை ஜெயிச்சுட்டு போயிடணும். இப்போ அதில் போட்டிருக்கிறாங்க அதனுடைய ரெண்டாவது வெர்ஷன். முயல் அடுத்த போட்டிக்கு அதை கூப்பிட்டதான் இந்த முறை ரெடி ஆயிருச்சான். போன முறை ஆமை நம்மளை தோக்கடிச்சிருச்சு, அதனால வேகமாக ஓடி ஜெயிச்சிருச்சான். அதுக்கு கீழே கேப்ஷன் போட்டிருக்காங்க, இஃப் யூ ரீதிங் யூ கேன் வின். அப்புறம் சொல்கிறான் மூணாவது எடிஷன், ஆமை இன்னொரு பிளான் போட்டுச்சான். சரி, இவன் நிலத்தில் ஓட சொல்கிறதுனால இவன் ஜெயிக்கிறான், தண்ணியில் பாதி தூரம் ஓட வைப்போம், கடைசி 50 மீட்டர் தண்ணியில் வைப்போம், என்ன செய்துன்னு பார்ப்போம். இப்போ மூணாவது கேப்ஷன், இஃப் யூ பிரிங் நியூ ஐடியா யூ வில் வின். அதுக்கடுத்து சொல்கிறாங்க இப்போ நாலாவது எடிஷன் வந்துருச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்களாம், இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிப்போம், சேர்ந்து ஜெயிப்போம். தரையில் ஓடும்போது நான் உடனே சுமந்துக்கிறேன், தண்ணியில் ஓடும்போது நீ என்னே சுமந்துக்கோ. பார்ட்னர்ஷிப் ஆல்வேஸ் பிரிங் சக்ஸஸ். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கதை சொல்கிறதுல பெரிய ஆள் நீங்க. கதை சொல்றதுன்னு சொல்லாதீங்க, நல்லா குளிக்க சொல்லுங்க. கதை விடுறதுல பெரிய ஆள், ரீல் சுத்துறதுல பெரிய ஆட்கள் தான் நம்ம. நாம சொல்ற கதைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஏதாவது என்ன தொந்தரவு பண்ணாத தூங்கு அப்படின்றதுக்கு. ஆனாங்க சாமுவேல் சொன்ன ஒரே ஒரு கதை, சில பெற்றோர்களுக்காக நான் சொல்றேன், நீங்க சொல்ற ஒரு கதை உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாத்திரும். நிச்சயமா தாவீது யோசிச்சிருப்பான், ஏன்னா அவங்க அப்பா கதை சொல்ற ஆள் மாதிரி தெரியல. வீட்டில் நல்ல சோறு போடும்போதே அவனை கூப்பிடலை. நம்ம நல்ல சோறு போடும்போது தான் வீட்டில் பிள்ளைகளை கூப்பிடுவோம், அதுக்கே அவன் கூப்பிடலை. அப்படிப்பட்ட அப்பா எங்கே கதை சொல்ல போகிறாரு? சாமுவேல் கதை சொல்லியிருப்பான். யோசித்து பார்த்தான், நான் சிங்கத்தை மட்டும் இல்லை கரடியும் கிழிப்பேன்னு சேர்த்து கிழித்தான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியத்தை அவனை கொண்டு செய்ய வச்சார். முதல் முதலாய் சிங்கத்தை நேரடியாய் கிழித்தவன். ரெண்டாவது அவனை இன்னொனுக்கு பயன்படுத்தினார். நானும் ரொம்ப நாளாக யோசித்து யோசித்து தியானித்து பார்க்குறேன், இன்றைய வரைக்கும் எனக்கு அதனுடைய ரகசியம் கிடைக்கல. 30 பேர் இவன் ஒரு விடுகதை சொல்கிறான், விடுகதைக்கு ஆன்சர் தெரியல. இவனுடைய உட்பி அவளை வச்சே ஆன்சர் எடுத்துட்டாங்க. அந்த காலத்திலேயே தெரிஞ்சிருக்கு எந்த வழியில் போனால் சாவி திறக்கும்னு. இந்த காலத்தில் சில அண்ணன்மார்களுக்கு இன்னும் புரியலை. சரி, சாவி அந்த வழியாக போனால் தான் திறக்குது. அங்கே போன உடனே அவளுடைய கல்யாணம் பண்ண போகிற பெண்ணிட்டு மூலமாகவே அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. கோபத்தில் போய் ஒரு கடையில் போய் 30 எடுத்துகிட்டு வந்தான்னு சொன்னப்ப 30 வேஷ்டி சட்டை வாங்கணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார், நேராக போய் 30 வேட்டி சட்டையை உருவினான். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், இதை நாளைக்கு ட்ரை பண்ணிடாதீங்க. டாக்டர் சொல்லியிருக்கிறார் சுவிசேஷம் வல்லமை உள்ளது, உருவு வேட்டியன்னு உருவிடாதீங்க. இந்த காரியத்திற்கு பின்னால் என்ன சம்பவம் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று உண்மையாக சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஆனால் சிம்சோனை பற்றி எழுதியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பைபிளில் வேற எங்கேயும் வரல. 30 பேருடைய வேட்டியை உருவி கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்தானா? அப்போ நான் யோசித்தேன், பழைய வேட்டியால் இருந்திருக்கும், ஏற்கனவே கெட்டின வேட்டியாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ திருவிழா அன்னைக்கு தான் கெட்டிட்டு ஓணம்ட்டு வெளியில் வந்தாங்களான்னு தெரியல. உருவிட்டான், 30 உருவிட்டான். ஃபெஸ்டிவல் டைமில் உருவிடான்னு சொல்லி 30 உருவி கொண்டு கிஃப்டாக கொடுத்துட்டான். அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதுக்கு அடுத்து போட்டிருக்கு 300 நரி. இதுவும் வேதத்தில் எங்கேயுமே போடப்படலை, எங்கேயுமே யாரும் செய்யலை. 300 நரியை பிடிக்கிறது வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இல்லை, வாய்ப்பு உண்டு. அந்த நரியை வச்சு இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்படி ஒவ்வொரு அற்புதத்தையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் சபை, அது என்ன செய்தது? அந்த நரி அது வெள்ளாண்மையை அழிக்கக்கூடியதாக இருந்தது. அல்லேலூயா. எது அழிக்கக்கூடிய ஒரு காரியம் இருந்தது. இப்படி ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டு வந்தது, ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டு வந்தது. கடைசியாய் இவனுக்கென்று ஆண்டவர் ஒன்றை வைத்திருந்தார். நான் 5 நிமிஷம் எடுத்து நான் முடிச்சிடுறேன். சிம்சோனை உண்டாக்கினதற்கு நோக்கம் சிங்கத்தை கிழிப்பது மாத்திரம் அல்ல, சிம்சோனை உண்டாக்கினதற்கு நோக்கம் 30 வேஷ்டியை உருவது மாத்திரம் அல்ல, இதெல்லாம் இடையிலே நடக்கும். சிம்சோனை உண்டாக்கினதற்கு நோக்கம் 1000 பேரை கொல்வதும் அல்ல, அது மாத்திரம் அல்ல, சிம்சோனை உண்டாக்கினதற்கு நோக்கம் கடைசியாய் பெலிஸ்தீனுடைய அதிபதிகள் வரைக்கும் கொலை செய்து சத்ருவினுடைய வல்லமையை உடைக்கணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் இந்த கடைசி படிக்கு வருவதற்கு முன்பு சத்ரு தந்திரமாய் ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு வந்தான். எப்படி இவனை தடுப்பது, எப்படி இவனை செய்வது,
இந்த முறை பெலிஸ்தரின் அதிபதிகள் ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மூன்று முறை அல்ல, ஐந்து முறை ஏமாற்றப்பட்டாலும் எல்லாரும் வந்து சொல்லுகிறார்கள், எத்தனை பீடி வேண்டுமென்றாலும் தருகிறேன், எத்தனை தாளந்து வேண்டுமென்றாலும் தருகிறேன், ஒன்றை மாத்திரம் செய், இந்த சிம்சோன் என்கிற இந்த மனிதனை சாதாரண மனிதனாய் மாற்று, தெளிலாலே இவனை சாதாரண மனிதனாய் மாற்று. தெளிலால் ஒவ்வொரு டெக்னிக்கா யூஸ் பண்றா, அவளும் டயர்ட் ஆகல. முதல் டெக்னிக், இரண்டாவது டெக்னிக், மூணாவது டெக்னிக், நாலாவது, கடைசியாய் சோர்ந்து போன சிம்சோன் மாட்டிக்கொண்டான். ஆனா அது என்னுடைய பிரசங்கம் அல்ல, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சோர்ந்து போன சிம்சோன் மாட்டிக்கொண்டு கண்கள் பிடுங்கப்பட்டு பலமெல்லாம் உருவப்பட்டு மாவரைத்து கொண்டிருக்கிறான். ஆனா என்னுடைய அற்புத வேதம் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, வாசிக்கலாம். 16:22 வாசிக்கலாம். அவன் தலை முடி சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் அது முளைத்தது என்று போடப்படவில்லை, முளைக்க தொடங்கினது. இவனுக்கு ஜடை போல, நசரேயனை போல பெரிய முடி வைத்து இவன் நசரேயன் என்று தெரிந்தால் மாத்திரமே வல்லமை செயல்படும். நசரேயன் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவன். வேறு பிரிக்கப்பட்டவனாய் நீங்களும் நானும் திருச்சபையாய் வாழும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷ வல்லமை எல்லா கோணத்திலும் வெளிப்படும். ஆனா இப்ப வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை மொட்டை தலையா மாத்திட்டான், ஷேவ் பண்ணி எடுத்துட்டான். இப்ப தலைமுடி வளர்ந்து ஜட வரணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? எப்படியும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகணும். ஆனா ஆண்டவர் யோசிச்சாரு, ஆண்டவர் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கல, என்ன செஞ்சார் தெரியுமா? அவனுடைய தலை முடி முளைக்க தொடங்கினது, கொஞ்சோண்டு மறுபடி வந்தது. எந்த அர்ப்பணிப்பை விட்டானோ, ஆதி காலத்திலே பஹ்ரைனுக்கு வரும்பொழுது நெருக்கத்தின் மத்தியில 7 ஜடை வரைக்கும் கர்த்தருடைய அர்ப்பணிப்பை காண்பித்த ஜனம் இன்றைக்கு முழுவதும் மொட்டை அடிக்கப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் மாவரைத்து வாழ்க்கையை, வேலையின் நிமித்தம் கசப்பு, பார்க்க முடியாத கண்கள், வேடிக்கை பொருளா மாத்திரம் இவனை பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் எங்களுக்கு தமாஷா காட்டு. எவ்வளவு பெரிய ஆளை பார்த்து என்ன சொல்றாங்க? சபையே உன்னை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ தமாஷு பண்ணுகிறாய். பாலிமர் செய்தி சொல்லுகிறது, வாட்ஸ்அப் சொல்லுகிறது, பேஸ்புக் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்களை கிண்டல் பண்ணி வேடிக்கையாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் கிறிஸ்துவின் சுவிசேஷம். அது சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதல்ல, முடிவை உண்டாக்கக்கூடியது. ஆனா ஏன் இன்னைக்கு சொல்றாங்க தெரியுமா? ஏனென்றால் 7 ஜடையாய் தனிப்பட்ட மனிதனாய் நின்று காண்பித்த சபை இன்றைக்கு மொட்டை அடித்து பார்க்க முடியாமல் மாவரைத்து கொண்டிருப்பதனாலதான் வெளியில இருக்கிறவன் சிரிக்கிறான். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இந்த சிம்சோனுக்கு கொஞ்சம் அந்த அர்ப்பணிப்பு திரும்ப வந்தது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவன் ஆண்டவரை ரியலைஸ் பண்றான், நம் பஹ்ரைனுக்கு வரும் பொழுது 7 ஜடை வரைக்கும் வளர்ப்பதற்கும் ஆயத்தமாக இருந்த ஆண்டவரே, இன்னைக்கு மொட்டைக்கு வந்துட்டேன், அதுதான் என் அர்ப்பணிப்பாக இருக்கு. இல்லை, அந்த அர்ப்பணிப்பு மறுபடி கொஞ்சம் வந்தவன் ஆண்டவர் சொல்றாரு, என் அருமை மகனே, நான் உனக்கு மறுபடியும் வல்லமையை தர முடியும். அந்த ஒரு உற்சாகத்தில் தான், இல்லைனா சிம்சோனையே அவன் தெளிவாக சொல்றான், அதுக்கு முந்தின எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, இந்த ஜடை இருந்தால்தான் என் மீது வல்லமை வரும். ஏன் முடியினால ஒன்றும் இல்லை, இந்த ஜடை இருக்கும் போதுதான் வெளியில உள்ளவனுக்கு தெரியும், நான் வேறு பிரிக்கப்பட்டவன். அல்லேலூயா! வேறு பிரிக்கப்பட்டவன் நடந்து வருகிறான் என்பது அவனுக்கு தெரியும். 7 ஜடை தொங்கிட்டு இருக்கும், அவன் மட்டும் வித்தியாசமான ஆளா இருந்தான். இப்போ கொஞ்சோண்டு முடி மட்டும்தான் மேல வருது. ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். எப்போ சபைக்கு 7 ஜடை மறுபடி வர்ற வரைக்கும் ஆண்டவர் காத்துட்டு இருக்கல, கொஞ்சம் முடி வளருமா என் சபைக்குள்ள மறுபடியும், அந்த ஒரு அர்ப்பணிப்பு கொஞ்சம் வந்துடுமா? பஹ்ரைனுக்கு 20 வருஷம் வருவதற்கு முன்பு, காரியங்கள் நடப்பதற்கு முன்பு எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புக்கும் ஆயத்தமா இருந்த திருச்சபை இன்றைக்கு ஒரு சின்ன முடி வளர்ந்துருமா? அது வளர்ந்தவன் அவனுடைய இருதயத்தில் பேசுகிறா, போய் தூணப்பிடி, சத்ருவினுடைய தூணப்பிடி, 2 கைகளையும் தூண பிடித்து உள்ளே இழுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருப்பதை காட்டிலும் இறந்த பொழுது அவன் செய்த காரியம் மிகப்பெரியது. அல்லேலூயா! ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார்,
மூவாயிரம் பேரையும் தலைவரையும் அவன் முற்றிலும் அழிக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு அவனுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். வருடங்கள் ஓனது, மொட்டையானது. ஆண்டவர் அவனிடத்தில் எதிர்பார்த்து சின்ன வார்த்தையில் பேசியிருந்திருப்பார், சிம்சோனே சின்ன முடி உனக்குள்ளே வளர்ந்தாலும் போதும்ப்பா, இனி உனக்கு சட வர்றதுக்கு நான் கூட நான் காத்திருக்கலை. சின்ன முடி அவன் அழுதுருப்பான், ஆண்டவரே ஒரு காலத்தில் இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பில் இருந்தேனே, இவ்வளவு ஜப ஜீவியத்தில் இருந்தேனே, இவ்வளவாய் நான் ஓடினேனே, இவ்வளவாய் ராஜ்யத்திற்கு செய்தேனே, இவ்வளவாய் என்னுடைய ஜீவியம் இருந்ததே, நரிகளை பிடிக்கவும் இந்த கைகள் பழைக்கப்பட்டிருந்தது, இன்றைக்கு மாவரைக்கிறேனே ஆண்டவரே. ஒரு சின்ன முடி வளர்ந்தது, தேவ வல்லமை இறங்கி முழு பாதாளத்தையும் அழித்து போட்டது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அழிப்பதற்கான வல்லமையே அப்படி என்றால், புதிய ஏற்பாட்டிலே ஜீவனை கொடுப்பதற்கான வல்லமை எத்தனை அதிகமாய் கிரியை செய்யக்கூடியது. மரித்து உயிரோடு எழுந்தவர் தேடி திரிவதற்கு எத்தனையாய் அவர் காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.